வணக்கம். இந்த எழுத்து விஷயத்துல இது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நான் மிசோ அமெரிக்கன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நமக்கு தெரிஞ்ச, அதாவது எங்க காலத்துல நாங்க புரிஞ்சின்றது வந்து மெசோ அமெரிக்கன் அந்த லாட்டின் அமெரிக்கன் எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாம் ஊடு பீப்புள் தான், இதுக்கு மேல ஜாஸ்தி தெரியாது. ஆர்டர் டு ஜெஸ்ட் அவங்களை வந்து இந்தியன்ஸ் வேற சொல்றது, அதுல ஒரு அது ஒரு அட்ராக்ஷன். அப்புறம் நம்ம ஊர்ல வந்து இந்தியன்ஸ் சொன்னதுனால கனெக்ஷன் எல்லாம் நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். நம்ம ஹிந்துஸ் ரூல் லாட்டின் அமெரிக்காங்கிறது நிறைய புத்தகங்கள் வந்துருக்கு. The most famous is Hindu America. அப்படின்னு ஒரு இன்டராகேஷன் மார்க் போட்டு திவான் கேமல். இது அது இந்தியன்கிறதுனால வந்த புத்தகம் ரொம்ப தெரியல. நிறைய பழக்க வழக்கங்கள் எல்லா கல்ச்சர்லையும் ஏதாவது உள்ள கனெக்ஷன் பார்க்க முடியும். அளவு தான் பார்த்ததா நினைக்கிறேன். அவர் நம்ம இந்தியாவிலேருந்து போய் அவங்கள வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2000 வருஷமாக நம்ம அவங்கள ஆண்டு இருந்தோம், அது பெருமைப்பட வேண்டிய விஷயமா அல்லது வருத்தப்பட வேண்டிய விஷயமாங்கிறது அவங்க இண்டிவிஜுவல் லைன் ஆஃப் திங்கிங். அது பெருமை எப்படி நம்ம ஊருக்காரன் போய் அவனை ஆண்டான் அப்படின்னா, அப்ப வந்து இங்கிலீஷ்காரன் நம்ம ஆண்டது வந்து அவங்க பெருமையா சொல்றது நம்ம ஒத்துக்க போறோமோ? அதனால இதெல்லாம் ஒரு ஆனா அதெல்லாம் சிந்திலேட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது. சில விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுல வந்து இந்த எழுத்துக்கள் வரும்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் எப்படி என்னன்னா, நான் உங்களுக்கு முதலே கதை சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். ஹவு டு டேக் இன்ட்ரெஸ்ட் இன் திஸ். நாங்க புதுக்கோட்டையில வந்து கல்ச்சரல் சென்டர் நடத்திட்டு இருக்கும் போது பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துல சொல்லித்தராத சப்ஜெக்ட் ஒன்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லித்தரோம். We should introduce our culture and our social mode to children. கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி. ஏன்னா சப்ஜெக்ட் அவங்க சப்ஜெக்ட் எது இருந்தாலும் அதுலேருந்தே ஓடிப்படுவாங்க, அதுக்கிட்டே வரமாட்டாங்க. ஏன்னா வேற வழி இல்ல, கல்லூரி மூலம் ஏதாவது ஹிஸ்டரி ஜாப்ஜெக்ட் எல்லாம் படிக்கிறாங்க. நம்ம அதுல தான் என்ன பண்ண நம்ம கஷ்டம். அதனால வி தாட் நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போறாங்க. அதனால எழுத்துக்கள் எங்கேயும் கல்வெட்டுகள்லாம் பார்த்துருப்பாங்க. இந்த கல்வெட்டுகளை பத்தியான இதுனால தமிழ்நாட்டினுடைய எழுத்துக்களை பத்தி நம்ம கண்டு பேசலாம்னு சொல்லி அதை வந்து ரொம்ப டீட்டெயிலா பண்ணோம். இந்த லெக்சரோட கடைசியில அதை பத்தி கொஞ்சம் கடைசியில பண்றேன். அதாவது இந்த தமிழ் ஸ்கிரிப்ட் வரும்போது என்னுடைய எக்ஸிபிஷன் பேனல்லாம் பார்க்கிறேன். அப்படி வரும்போது அது ஒரு ரொம்ப டெவலப் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு, இந்த கல்வெட்டுகள் என்ன இருக்கு, அதனுடைய செய்திகள் என்னன்னு சொல்றது கொஞ்சம் டெவலப்பா இருந்தது. ஸோ இதுக்கு மேல ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணும்போது நாம எழுத்துங்கிறது எப்போ வந்தது, ரைட்டிங் வந்து எப்போ வந்தது ஆரம்பிச்சது, ஃப்ரம் லிட்ரேச்சர் ஐ ஃபவுண்ட் ஒன்லி 5 கல்ச்சர்ஸ் இன் த வேர்ல்ட் ஃபெல்ட் த நீட் ஃபார் ரைட்டிங் அண்ட் டெவலப் த ரைட்டிங். சுமேரியன், எஜிப்சியன், சைனீஸ் இந்த மூணு நம்ம பார்க்கறது, இந்தியன், அப்புறம் மெசோ அமெரிக்கன். அப்பதான் இந்த வார்த்தை மெசோ அமெரிக்கன் வார்த்தையே ரொம்ப புதுசா கேட்ட மாதிரி இருக்கும். மிடில் அமெரிக்கா மெசோ அமெரிக்கன் அதை படிக்கும் போது ஐ வாஸ் இன் அ டோட்டலி டிஃபரண்ட் வேர்ல்ட். இது வந்து வெரி அன்லைக் எனி லெட்டர்ஸ் தட் வி ஆர் அவேலபிள். மெசோ அமெரிக்கன் நீங்க பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிற்பம், அதாவது புடைப்பு சிற்பம் சொல்லலாம் நம்ம. இதுக்கு அடுத்தபடியா சூப்பர்
திங்ஸ் ஃபுல் ப்ரூஃப். But because fools are very ingenious. இது பாருங்க, டிபிக்கல் மெசோ அமெரிக்கா. இதை பாருங்க எவ்வளவு அழகழகான, அது வந்து ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ல போட்ட மாதிரி ரொம்ப நல்லா. நம்ம இதுவரை பார்த்ததுல சுமேரியன் முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட, இது ஒரு எழுத்தான கஷ்டம் இருந்தா கூட அதுக்குன்னு நமக்கு வந்து ஒரு பைலிங்குவல் ட்ரைலிங்குவல் டெக்ஸ்ட் கிடைச்சிருக்கு, டெஸ்டோன்ல கிடைச்சிருக்கு. அதை வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி எழுத்து வளர்ந்தது அப்படிங்கறத நமக்கு புரிஞ்சுக்கும். லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், பட் ஒன்ஸ் யூ ஹவ் டிசைடட் தட் இட் இஸ் வெரி லைக்லி ரைட்டிங், தென் த ஹார்ட் ஒர்க் வில் லீட் யூ டு த ரிசல்ட். அதுக்கு அடுத்தபடியாக ஆர்னமெண்டல் தானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த எஜிப்சியன் பிரமிட்ல இருக்கக்கூடிய ஏதோ லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் அதுக்கும் ஒரு ரிசல்ட் ஆஸ்தம் கிடைச்சதுனால அதை வந்து நம்ம வந்து பார்த்து பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக சைனாவுக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது. தே ஹேட் அ கண்டினியூஸ் ஹிஸ்டரி, நோன் ஹிஸ்டரி. முதல்ல சுமேரியனும் எஜிப்சியனும் அந்த ஒரிஜினல் அந்த பாஷையை உபயோகப்படுத்தினவங்க அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. அதனால நம்ம கனெக்ஷனே கிடைக்காதனால ப்ராப்ளம். சைனாக்காரன் வந்து நம்ம இந்தியா மாதிரி இல்லாம சோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ரைட்டிங், தே ஹேட் டாக்குமெண்டட் அண்ட் வி ஹேவ் அ வெரி கிளியர் பிக்சர் ஆஃப் வாட் வாஸ் த பிகினிங் வாட் இஸ் டுடே. அது வந்து அந்த எழுத்துக்கள்லாம் எப்படி போய் பண்ணு பார்ப்போம். ஆனா ஜஸ்ட் இமேஜின் தட் தீஸ் ஆர் லெட்டர்ஸ், இதெல்லாம் ஒரு லெட்டர், இது வந்து பார்ட் ஆஃப் ரைட்டிங் டெக்ஸ்டருடைய ரைட்டிங் சொன்னா அதான் இதா போட்டிருக்காங்க. முன்னாடி காமிச்சது கூட அதே தான். முதல்ல எல்லாருமே வந்து அது பார்டர் போட்டிருக்காங்க, அதுல ஆர்னமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் நினைச்சுட்டு இருக்க முடியும். ஏன்னா அது மூஞ்சி இருக்கு, கழுத இருக்கு, குதிரை இருக்கு, எல்லாம் இருக்கு. இதை வச்சு ஒரு ரைட்டிங் இப்படி நம்ம நம்ப முடியாத ஒரு அதே மாதிரி இங்கே இருக்கிறது எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் மிகவும் இந்த மெக்சிகன் மாயன் சிவிலைசேஷன் எங்கே பார்த்தாலும் ஏகப்பட்ட மான்யூமெண்ட்ஸ், மான்யூமெண்ட்ஸில் நிறைய சிற்பங்கள், சிற்பத்தை சுற்றி நிறைய எழுத்துக்கள். அதே தான் இதே மாதிரி தான் இங்கே பார்க்கறதெல்லாம் எழுத்துக்கள். இது ஒரு கேரக்டர், அது இது இது எல்லாம் சேர்த்தா ஒரு அதற்கான ஒரு மீனிங். இது கடைசியில தான் கண்டுபிடிச்சாங்க, லோகோ போன டெக்னோலஜி ரெண்டு மூணு ஜெட்ஃபார்ட். நம்ம ரோமன் ஸ்கிரிப்டை இங்கிலீஷ் எழுதுறோம், அது ஆல்பாபெட்டிக், ஆல்பா ஆல்பா ஏபிசிடின்னு ஆல்பாபெட்டிக். இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து இது பண்ணனா அது வந்து அது வந்து நம்ம சொல்றது நம்ம வந்து சிலபிக், ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சிலபஸ் சிலபஸ் சவுண்ட் ப்ரொடியூஸ் பை ஒன் பிரெத். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு மீனிங் உள்ளது, அது லோகம், லோகோ கிராஃப்ட். இதுல வந்து சில இடத்துல என்ன ஆகணும்னா எல்லா பாஷையும் போனட்டிக் எலிமெண்ட் இருந்துதான் நான் வந்து இடம் பேச முடியாது. ஏதோ ஒரு படத்தை போட்டது மீனிங்னாலும் ஐடியா இருக்கிறேன், ஆனா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு சத்தம் வரும். அதனால லோகோகிராம் மஸ்ட் பி தட் காட் டு ஹாவ் அண்ட் ஐடென்டிஃபையபிள் சவுண்ட், லோகோ போனட்டிக். அப்ப என்ன ஒண்ணு, நிறைய விஷயங்கள் நம்ம பர்டிகுலர் நம்ம பார்த்தோம். ஒரு ஃபாரின் வேர்டு எழுதுறதுனால சைனீஸ்ல கூட அதை போனட்டிக் எலிமெண்ட் இருந்தாலுமே அதை வந்து எழுத முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எழுத்துக்கள், இது முதல்ல கண்டுபிடிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். மெசோ அமெரிக்கா இஸ் தி ஏரியா தட் கவர்ஸ் டுடே மெக்சிகோ அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கா. இந்த மத்திய அமெரிக்க நாகரிகம்ங்கிறது இன்னைக்கும் அந்த நிறைய மானுமெண்ட்ஸ் பார்க்கலாம், நிறைய மானுமெண்ட்ஸ் பார்க்கலாம். பிரமிடு போன்ற கட்டடங்கள் மொத்தம் 91 படி, ஒவ்வொரு பக்கமும் 91 படி, மேல இருக்கிற பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும்
உச்சம்னு பேரு, சிச்சர் உச்சம். ரைட்டிங் மெசோ அமெரிக்கா, ரைட்டிங் போட்டோ ரைட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ரைட்டிங் சொல்லிருக்கோம். அது வந்து பக்கா ஸ்டார்டட் பை அபவுட் 1000 BC. சாதாரண விஷயம் இல்ல. நமக்கு 1000 தான் இந்தியாவில் என்ன நடந்திருந்ததப்ப, வேதிக் பீரியட் போய் அடுத்த லேட்டர் வேதிக் பீரியட் சொன்ன மாதிரி தான் இந்த இன்டர்மீடியட் பீரியட் இல்லையா என்ன என்ன. எனிவே நாட் இங்க நமக்கு வந்து இது வேண்டாம். பட் த ஸ்கிரிப்ட் இன் த வே தட் வி அண்டர்ஸ்டாண்ட் took shape by the 5th century. The earliest disciplined writing belongs to 150 BC. As could be expected, it has features common to all literate cultures and some universities. இந்த பிரதேசத்திலும் எகிப்து மாதிரி எழுதுவது சமய சடங்குகளுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது என்று சாதாரண மக்களின் உபயோகத்துக்கா இல்லை. மூல எழுத்திலிருந்து 15க்கும் மேற்பட்ட வளர்ச்சி அடையாத மொழிகளும் முற்றும் வளர்ந்த மொழிகளும் அவற்றின் எழுத்துக்களை காணும். இதுல வந்து 15 ஸ்கிரிப்ட் இருந்திருக்கு. அதுல 3-4 தான் முற்றுமையாக வளர்ந்த. இன்னைக்கு நம்ம வந்து எழுதலாம், நம்ம பேர் எழுதலாம், உங்க பேர் எழுதலாம், லிட்ரேச்சருக்கு சொல்லக்கூடியதெல்லாம் 2-3 தான். இப்ப வந்து இதுல வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா விஷயம் என்னன்னா, லாஸ்ட் கல்ச்சர் நமக்கு வந்து புரோட்டோ ரைட்டிங்ல இருந்து இங்க கிடைச்சது. இந்தியாவில் வந்து இந்த புரோட்டோ ரைட்டிங் எதுவும் சொல்லணும்னு தெரியல எனக்கு. ஏன்னா நமக்கு வந்து பிராமி ஸ்கிரிப்ட் வந்து சடனா ஒரு நாளைக்கு வந்து நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஒன்று அசோகன் பண்ண காலத்திலயோ நம்ம தமிழ் கொடையில நம்ம ஜெயிச்சு பண்ணதோ ஒரு நாள் டகார்னு எல்லாத்தையும் மணி கொண்டு கொடுத்துறாங்க. அதனால புரோட்டோ ஸ்கிரிப்ட் இந்தியாவில் இருந்து சொல்றதுக்கு ஏதாவது இருக்காதுன்னு தெரியும். கன்வென்ஷனல் சிஸ்டம் சிம்பிள்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம பார்க்கலாம். சிம்பிள்ஸ் ரிட்டன் ஆர் காஸ் கொண்டு இன்டர்பிரிட்டர் பை எனி நான் எலிஜிபிள் பர்சன், நான் வர்பல், மோஸ்ட்லி நான் வர்பல். ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி புரோட்டோ ரைட்டிங் எல்லாம் நான் வர்பலா தான் இருந்தது. ஆல்மே கெட்ஸ்னு பேர் இதெல்லாம் நிறைய இடத்துல இந்த பார்க்கலாம். இந்த பர்டிகுலர்லி சதர்ன் சென்ட்ரல் அமெரிக்கால இது ஒன்றும் பெருசு பெருசா இருக்கும். இந்த நீங்க இங்க பாக்குறீங்க அளவுல ஒரு ஆள் ஒருத்தருக்கு வேலையா இருக்கும். இதுல வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்னன்னா இந்த ஹெல்மெட் தலையில் இருக்க தலைமை இருப்பாரு. அது வந்து ப்ராபர்லி ரெஃபர்ஸ் டு டிஃபரண்ட் கிளான்ஸ், ஐடென்டிஃபைட் கிளான்ஸ். அடுத்தபடியாக எக்ஸ்பர்ட் எல்லாம் கண்டுபிடிச்சது வந்து once a conventional set of symbols with a specific meaning became established, combination of such symbols could convey more complicated ideas. On the Killathan, Chalka Singo are a number of cardinals in low relief. The letter answer is இது மாத்திரம் தான் இல்ல. அன்பார்ச்சுனேட்லி இது ரெண்டுக்கும் ஒரு அத்தனை மாத்திரம். இது வந்து த கிங் அப்படிங்கிற ஒரு லோ ரிலீஸ்ல நீங்க இங்க பாக்குறது என்ன, இங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். இதான் கிங். இதை சுத்தி இருக்கிற படங்கள்லாம் கிச்சி தி சிக்னிஃபை சம்திங் அர்த்தம். ஒரு குகைக்குள்ள ஒரு கிங் உட்கார்ந்துருக்கார். ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார், அவர் கிங். ஏன்னா the composition perhaps conveys the idea the king shown in form has access to natural powers such as clouds, then பார்க்கிறது rain, wind and drops of clouds.
In essence, this carving indicates that the ruler tried to rule because he and nobody else can control the fertility of crops. Proton heating, another example, is the sun. The Humboldt Central, Humboldt Central. இஸ் அனதர் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங். இந்த படங்களெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு ஒரு பர்டிகுலர் மெத்தடில் அந்த காலத்தில் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மெத்தடை படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். என்னன்னா செல்ட்னா என்ன? செல்ட்னா சின்ன கல். ஃபோர் குரூப்ஸ் ஆஃப் சிம்பிள் பர்ஹாப் கோர்ட்டட் டுகெதர் டு கன்வே சம் மீனிங். சிம்பிள் ஆஃப் ரூலர் கிரீட்டிங் த லார்ட், அந்த கையை இது பண்ணுறது கிரேட்டிங் பண்ணலாம். காஸ்டிங் ஆஃப் கார்ன், ராயல் ஹைட்ரஸ், இதுவும் இந்த நாலு சிம்பிள் விஷயம் போட்டோம்னா பீப்புள் வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் இந்த கல்ச்சர். தேர் இஸ் எ கிரீட்டிங் ப்ராப்ளம் ஃப்ரம் ஓன் ரூலர் டு அனதர் ரூலர். இதுவரையில் இருந்தது எல்லாமே அந்த இதோடு வந்து இங்கே வச்சுக்கிறோம், அதை லாக் பண்ணிருக்கோம். ஆல் வாட் வி ஹவ் சீன் சோ ஃபார் கேன் பி டர்ம்ட் ஆஸ் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஒரு காலத்தில் லாங்குவேஜே இல்லாமல் நம்ம ஐடியாஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு வந்து பெஸ்ட் வெஹிக்கல் தேர் ஆர் லுக்கிங் ஃபார் இந்த லோகோகிராம்ஸ் ஆர் ஐடியோகிராம்ஸ் ஆஃப் சைனா. சைனீஸ் ஏன்னா படத்திலே வந்ததுன்னு நோ லாங்குவேஜ் இஸ் அட்டாச் டு தேர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒன்லி கன்வென்ஷன். Mesoamerican writing system, 15 distinct writing systems have been identified. Most of them are rudimentary and highly pictorial, like what we have seen. Only Zapotec, Olmec and Maya consist of extensive texts, and these are the areas to them. However, they share some common characteristics and others, among others, many characters are complex pictures. பார்க்கறது காம்ப்ளெக்ஸ் பிக்சர், ரெண்டு லோட ரெண்டு ரேட்டிங். த ஷேப் ஆஃப் த சைன்ஸ் ஆஃப் ஸ்கொயர் இஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து சைனீஸ் கிரிப்பும் ஸ்கொயராக தான் ஒரு ஸ்கொயர் கூட போட்டுருவாங்க. த ஷேப், த நியூமெரிக்கல் சிஸ்டம் ஹேட் அ பேஸ் ஆஃப் 20, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனுடைய ரைட்டிங் மாஸ் கார்ட் இன் டு ஸ்டோன் ஆன் த சைட் ஆஃப் பில்டிங் or the lintels over doorways or wall panels and the sills and altars. இது வந்து மாயால சப்போட்டக்கில் அர்த்தக்கில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கல்லில் புடைப்பு சித்திரம் ஜெப்பம் அப்போ எழுதுறதுங்கிறது ஒரு காமன் கேட்கு. இதை தவிர இட் வாஸ் பெயிண்டட் ஆன் செராமிக் போர்ட்டபிள் ஆப்ஜெக்ட் மேட் ஆஃப் ஸ்டோன் போர்ட் ஆர் பாட்டரி அண்ட் ஆர் டக்கோ வால் மாயாலேயோ மிஸ்டேக்லையோ. இதெல்லாம் இருக்கு மேல These stone slabs display continuous text, perhaps conveying some abstract ideas, calendrical as well as non-calendrical calendrical information. Zapotec, Epi, Olmec. The Olmec Indians developed a writing system around the 1st century BC. In their inscriptions, we get a reference to their era. It starts from the long count, representing the year 3114 BC. இத பத்தியான பின்னாடி கொஞ்சம் ரெஃபரன்ஸ் நான் கொடுக்க போறேன். We are going to have a discussion on that.
Does the year have any connection with the Kali Yuga? That is 3,140. Lord Vishwara inscription is very interesting. In fact, this is the first deciphered inscription of Mesoamerica. A stone weighing about 4 tons was found in 1986. ஆனால் இந்த இன்ஸ்கிரிப்ஷன் முன்னாடி கட்டிட்டு போல இருக்கு, அதனால ஏஎஸ்ன்னு சொன்னேன். எவ்வளோ அவசரம் பாருங்க. டேட்டட் டு 150 CE, திஸ் கண்டெயின்ஸ் தி ஏலியஸ்ட் ரீடபிள் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் மெசோ அமெரிக்கா. இதில் ரிலீஃப் எல்லாம் லோ ரிலீஃப் ஆகிறதால ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் டிப்பிக்கல் லாட்டின் அமெரிக்கன் ஃபீச்சர்ஸ், த பிகர் டிபிக்டட் அஸ் ஹார்வெஸ்டர் மவுண்டன் லார்ட், இட் டிஸ்கிரைப்ஸ் விஜுவல் பிளட் லெட்டிங், வார்ஃபேர் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட். இதுதான் அவங்களுடைய ராஜாவுடைய மெயின் ப்ரீஆக்குபேஷனையே எவனால் இன்னும் ராஜா பிடிக்க வேண்டியது, அவரை கேப்டிவா வச்சு அவரை வந்து டார்ச்சர் பண்ண வேண்டியது, பிளட் லெட்டிங் பண்ண வேண்டியது, அவனை வந்து அவன் சார வரல சாப்பாடே கொடுக்காம அவனை அப்படியே வரைஞ்ச வரங்க வைக்கணும். இது அவங்களோட மெயின் ஆக்குபேஷன். The script is logophoretic. The text is written vertically around the figure. Then a figure, இங்கே இந்த ஆரம்பிக்கிறது, இங்கே முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்கே இருந்து ஆரம்பிச்சு போனாங்க. அப்புறம் மீதி கொஞ்சம் இன்னொரு டெக்ஸ்ட் இருந்தது போல இந்த இடத்துல எழுதிட்டாங்க. அதோட மேல பாயிண்டர் இருக்கு. மேல மேல நாலஞ்சு கொடுத்தா ரொம்ப கம்மி. எல்லாம் பக்கத்துல பக்கத்துலயே என்ன ஆரம்பிக்காது இப்படி போயிட்டே இருக்கு. The text continues on the left. It turns to the middle, resumes the text here and proceeds towards the right. After exhausting the space, the text is written in the central portion around the figure of the Lord. You may decipher line A of this inscription. There is some important thing. It is written in the line, it was the third day of the 17th month. The long count was 85335. The day was 13th snake. The 13th snake is the matter of the word. In the two codes, one code was 5. ரெண்டு கோடுனா 10, மூணு புள்ளின்னா 13. இந்த மெசோமெரிக்கன் ஸ்கிரிப்ட் கண்டுபிடிக்கிறது போது டிசைபர் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாஸ் தி ஐடென்டிஃபை, ஒரு புள்ளி, ரெண்டு புள்ளி, மூணு புள்ளி, நாலு புள்ளி. நாலு புள்ளிக்கு அப்புறம் கிடையாது, அஞ்சாவது புள்ளி கிடையாது. அதனால ஒரு கோடு போட்டா அஞ்சுன்னு வச்சிருந்து, ஒரு கோடு, ரெண்டு கோடு, மூணு கோடு, மூணு கோடுக்கு மேலே கிடையாது. ஸோ மொத்தம் 19 வரலாம் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் நம்பர் வந்து 20. அந்த 20 எப்படி அதுக்கு மேல எழுதிட்டாங்க? ஒண்ணு நம்ம என்ன பண்றோம், 0 1 2 3 4 5 6 9 வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒண்ணு ஒண்ணு போடுற மாதிரி, இது 0 போடுற மாதிரி, அதே தான் பண்ணிட்டாங்க. வர்த்திக்கலாம் கீழே ஆரம்பிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. The writing belong to 250 BC. திராவிடி கூட வந்து on bear skin and the known as codices allow us to trace the mystic script to 940 Kalamira. The codex depicts warriors conquering a town
this is amazed from the warriors drawn weapons, one more. And the arrow piercing the kill, two. இதை வந்து நம்ம லிங்கான வச்சு அதிபர் வச்சு அந்த மாதிரி கூட ஒரு லைன் ஆஃப் திங்கிங் கூட பண்ணலாம் நம்ம along with astrology is astrology. And another 2012, the December 13th, zero use for it. Decimal place notation is not there. Amana, I'm going to be based on the 10, 11, 20. Thulliyamaha, Panjanga, Matum, Grahana, Grahana, Angali, Ganitthadu, Namai, Acharitthil, Acharitthil. Their mathematical, sophisticated, calendric and astronomical system were inextricably linked to their religion. Maya writing preserves a vast body of material and is the only fully enunciated phonetic Mesoamerican script. Adhaavadhu, you can make ABCD out of it. Basically logophonetic, most of them are logos, but also whatever you speak can be written. As a representative Mesoamerican writing, the Mayan script is taken for a detailed description. The important period of Mayan writing can be divided into classical period 200 to 900 common era, mostly inscriptions, post-classical period 900 to 1500, and அதுக்கப்புறம் ஸ்பானியர்டு வந்து ஒரு வழியா ஒருபடி பண்ணிட்டாங்க. There are many lengthy narrative accounts inscribed on buildings and slabs and painted on ceramic vessels and codices. The history of the disappointment of logophonetic Mayan scripts is long and has been eventful like anything else. Only thing here is that modalla adu vandu writing to kandupidikkiradhukku romba kashtapattaanga. 16th century la Spaniard conquest ku appuram aarambichathu. Markle major breakthrough was only in the last century. They the 1970 ku appuram dhaan adu vandu namma kantaiyum paathom namma vandu Rawlins ah paathom. Yeah, David Stewart and Ota. Fantastic genius, young genius. Each sign in the Mayan script is a glyph. Each glyph may represent an idea, a sound, or a sound, or both. Like what we have seen in the Egyptian also. That is, the script is logophonetic. There is no alphabet in Mayan script. பல வருட ஆராய்ச்சிக்கு பின் வல்லுநர்கள் பல மாதிரி படங்களை தயாரித்திருக்கிறார்கள். இதுல வந்து ஏங்கிற சவுண்டுக்கு ஏங்கிற அல்பபெட்டிக் சவுண்டுக்கு நம்ம என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குங்கிறத ஒவ்வொன்றா நம்ம அவங்க இது பண்ணிருக்காங்க. ஆனா பார்க்க வேண்டியது, நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரே எழுத்துக்கு ஒரே சவுண்டுக்கு வந்து எத்தனை எழுத்துக்கள் உபயோகப்படுத்தலாம் ஆளுநர். இதுதான் ஒன் மேஜர் கன்ஃபியூஷன். உதாரணமா சாந்திர ஒலிக்க நாலு குறியீடுகள் இருப்பதை பார்க்கலாம். இதே ஹோமோபோனி, ஹோமோபோனி, பாலிபோனி ரெண்டும் நீங்க இங்கேயே பார்க்கலாம். அந்த ஹோமோபோனி பாலிபோனி நம்ம இங்கிலீஷ்ல இருந்து எக்ஸாம்பிள் பின்னாடி கொடுக்க போறோம். அதே மாதிரி லோகோகிராஃப்ஸ், ஒரு வார் ஒரு கிளிப் வந்து ஒரு ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பேர் கருத்து படம். மய நம்பர் சிஸ்டம் ஜீரோங்கிறதுக்கு ஒரு சோழி சோழி, அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வந்து ஒரு கோடு ஹரிசான்டல் லைன். இப்படி போட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்க வந்து 19 வந்துடுவீங்க. 20 ஒரு சோழியை மேல போட்ட வேண்டியது, லெப்ட் சைட்ல போட்டதுக்கு பதிலாக மேல போட்ட வேண்டியது. ஒரு சோழியை போட்டு கீழே இன்னொரு சோழியை போட்டதா 20, ஒரு புள்ளிய போட்டு கீழே ஒரு சோழியை போட்டா 20.
ஒரு ரெண்டு புள்ளிய போட்டு ஒரு சோழிய போட்டாதான 20 ஆகும். நம்ம இங்க என்ன பண்றோம், நம்ம பத்துக்கு என்ன பண்றோம், நம்ம பத்துக்கு என்ன பண்றோம், ஒரு போட்டு ஒன்று போட்டு ஜீரோ போட்டோம். நம்ம வந்து நம்ம கிட்ட 9 10-11 எல்லாம் நம்ம இது குறியீடு இருக்குன்னா 19 உதவணியும் 20 இங்க ஒரு கோலம் போடணும். அப்புறம் நமக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இனிமே எழுதுறது ஆனா லெப்ட் சைட்ல போயிட்டே இருக்கிறதால நம்ம இது இங்க வந்து மேல போயிட்டாரு, கீழே ஆரம்பிச்சு மேல போயிட்டாரு. இதான் பாருங்க 18 கீழே போட்டு 18 போட்டிருக்காங்க. அதுக்கு மேல இருக்கிறது 2 புள்ளி இருக்கிறதுனால 220. அதுக்கு மேல இது வந்து இது எத்தனை 6 இருக்கு, 6×20 ஸ்கொயர் அப்படின்னு போயிட்டே வரைக்கும் வச்சு நம்பர் எழுதி போட்டு ஓகே. எனக்கு புரிஞ்சிருச்சு, வேற யாருக்காவது புரியலையா? புரியாதவங்கெல்லாம் பதிலே கேட்டுக்கோங்க. அதாவது 19 ஆயிடுது, 9 ஆயிடுத்துல வந்து என்ன பண்ண போறோம், நம்ம லெப்ட்ல 1 போடுவோம். அந்த 1 2வது பொசிஷன்ல, ரைட்ல இருந்து 2வது பொசிஷன்ல 1 வந்ததுன்னா 10 முடிஞ்சு போச்சு. 20 போடணும்னா அதோட மேல ஒரு பாயிண்ட போட்டுட்டு கீழே வந்து 0 போட்டு 20 ரெண்டு போட்டாங்கன்னா அப்படி இருக்கும்போது நீங்க வந்து 3999 வரலும் வரும். அதுக்கு அடுத்ததுக்கு போனீங்கன்னா 400 போறதுன்னா மேல ஒரு கோடு போட்டு 00 அதான் அடுத்தது காமிச்சு சரிங்களா. நீங்க லெஜரியா இதனுடைய பவர் பாயிண்ட் காப்பி எடுத்துக்கங்க, ரிஜல்ட் போட்டு பாருங்க, அடுத்த ஒரு முழு ரிவிஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் லெக்சர் கூட பண்ணலாம். என் கிளாஸ்ல பசங்க தான் ரொம்ப ஆவலோட இருக்கிறது 10-10 minutes தான் நான் ரிவிஷன் பண்ணுவேன். அது முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் போறானோட இப்ப நாங்க போயிட்டு வந்தப்பான்னு கேட்பாங்க. ஏன்னா அடுத்த தடவை வந்து இதை ரிஜெக்ட் பண்ண போறேன். அந்த 10 நிமிஷம் தானே உங்களுக்கு வேஸ்ட். ஆக்சுவலி உன் ஆஸ்து பண்ணணும். அதே சமயத்தில் என்ன பண்றாங்க, எல்லா இன்ஸ்கிரிப்ஷனும் முடிஞ்சது எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க, இடிச்சுட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. பட் ஹி வாண்டட் டு கன்வர்ஸ், ஹி வாண்டட் டு ரெக்கார்ட் தட் ஒன் அண்ட் சோ ஆன். அதனால அவங்க வந்து ஒரு 2-3 நிறைய பேரை பிடிச்சி அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டான். வித் ஒன் சொல்லோ ஹி பிகம் வெரி ஃப்ரெண்ட்லி ஆல்சோ. இந்த யுகா தெலுட்டும் அந்த இடத்துக்கு பேர். வேடிக்கை என்னன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம், இவன் சொல்றதெல்லாம் லாண்டா சொல்றதெல்லாம் அவங்க ஒன்றும் புரியல. என்னென்னமோ சொன்னா இவனும் பயிர் சொல்லிட்டு இருக்கான். இவன் யுகாத்தன் யுகாத்தன் சொல்லிட்டே இருக்கான். இவன் யுகாத்தன் எழுதி விட்டாங்க. அது மீனிங் என்னன்னா, சார் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவர் யூ சே. அதுவே பேரா பேர் அப்படியா? இந்த கங்கார் என்னாச்சு அப்படியா? எனக்கு அடுத்த அடுத்த கிளாஸ்ல எங்க ரிப்பீட் பண்ணும்போது இதையும் சேர்த்துருக்கேன். அது பேருக்கு என்னன்னா, இவங்களும் லோகோ போனடிக், ஆனா ஸ்பானிஷ் வந்து ரோமன் ஸ்கிரிப்ட் தான். அதனால அவனுக்கு இருந்த 27 தான் இருக்கு. அதுக்குள்ள இதை பண்ண பாக்குறாங்க, புரியல அவங்க. பட் ஃபர்ஸ்ட் மேஜர் பிரேக் 1950 when Yuri Valentinovich Norozov, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் தான். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஆரம்பிச்சது
கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா இந்தியன் லிட்டரேச எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து சிலபி இல்லாட்ட நிறைய 400-500 இருந்தது, அதுக்கு மேல இருந்ததுன்னா அவ்வளவு அல்பாபெட் வச்சிருக்க முடியாது, அவ்வளவு சிலபஸ்க்காகவும் இருந்திருக்க முடியாது. அதெல்லாம் லோகோகிராபிக்கா தான் இருக்கணும். சைனீஸ்ல ஆரம்ப காலத்துல எல்லாம் 40,000 கேரக்டர்ஸ் இருந்து. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சைனால இந்த ப்ராப்ளம் இல்ல, ஆரம்ப காலத்துல இருந்து ஒரே கல்ச்சர் கண்டினியூஸா வந்துருக்கு. இந்தியால தேர் ஹஸ் பீன் அ பிரேக் பிகாஸ் அந்த ரைட்டிங் சிஸ்டம் டிட் நாட் கண்டினியூ ஃபார் லாங் இண்டஸ்ல இருந்து, அதனால பிரேக் இருந்திருக்கு. தோ த கல்ச்சர் மைட் ஹேவ் பீன் த சேம். இங்க வந்து என்ன, இதுல வந்து சுமேரியன் இதுல வந்து அந்த கல்ச்சரே போடுது, அதனால வந்து இது அறியக்கூடிய பாரதப்பட்டாலும் ஆரம்பத்துல பண்ண வேண்டியதா போச்சு. இங்க என்னன்னா, இந்த கல்ச்சர் மட்டும் அழிச்சுட்டாங்க, எழுத்துக்கள் எல்லாம் போயிடுத்து, ஆனா ஜனங்கள் அந்த வார்த்தை அந்த பாஷை பேசிட்டு இருந்தாங்க. அது அது ஒரே ஒரு குழு தான் இதை வச்சிருந்தோம். நிறைய டைவர்சிட்டி, ஃபைனான்ஸ் இஸ் ஹோல் லொகேஷன். இந்த ஏரியாவே டோட்டலா பார்த்தோம்னா சவுத் இந்தியா சைஸ் தான் இருக்கும், அதுக்கு மேல ரெண்டு நகரம் ரொம்ப குறைச்சலாம் இருக்கும். அதுக்குள்ள 15 டயலக்ட் and not very well connected with it. அதான் ஒண்ண புரிஞ்சுட்டு இன்னொன்ன புரிஞ்சிக்க முடியும்னு சொல்ல முடியாத ஒரு இது. நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் பிளேஸ் மே ரெப்ரசன்ட் ஃபாக் எ டேஸ் மே, அதாவது அவங்களுக்கு வந்து மொத்தம் 20 நாட்கள் ஒரு ஒரு பேரா இருக்கலாம். அல்லது அது எப்படி 7 நாள்ங்கறதான, 7 நாள்ங்கறது நமக்கு ரொம்ப சீக்கிரம்தான், ரொம்ப லேட்டா தான். கிட்டத்தட்ட எல்லா கல்ச்சர்லயுமே 7 நாள் கிடையாது, நம்ம கல்ச்சர்ல இல்லவே இல்லையே முன்னாடி. இந்த 7 நாள் விஷயம் எல்லாம் எந்த கல்வெட்டுலயே வாரம் வந்துருக்கும். இட்ஸ் எ கம்ப்ளீட் கிறிஸ்டியன், கிறிஸ்டியன் இல்ல, யூரோப்பியன், யூரோப்பியன். கிட்டத்தட்ட எவ்ரி கல்ச்சர் ஹஸ் ஐடென்டிஃபைட் 1 இயர் ஹஸ் ரஃப்லி 360 அதாவது ஒரு இயருக்கு பேர் இருந்து, அதாவது வந்து இந்த சோலார் இயருக்கு நம்ம சொல்றோமே அதுக்கு பேர் ஹாப்னு பேரு. அதனுடைய இதுதான் இதோட இந்த சிலம்பு கூ
இது மூணு, இதை தவிர ரெண்டு மூணு அதை இருக்கும் இந்த லோகோவை உபயோகப்படுத்துவாங்க. எந்த இடத்துல இந்த லோகோவை பாக்குறீங்களோ அது எந்த விதமாக உபயோகப்படுத்திருக்காங்க பெரிய சர்ச்சைக்குரியான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், த வேர்ல்ட் மே கேன் ரிட்டன் இன் மோர் தன் ஒன் வே. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மோர் தன் ஒன் வே. ஃபார் எக்ஸாம்பிள், பாலம் அப்படின்னு எழுதிக்க மீனிங் ஜகுவார் மேபி ரிட்டன் அஸ் லோகோ கான் ஃப்ரம் ஜகுவாரே. ஒன்று ஒரு ஒரு படத்தை ஜாகுவாரோட படத்தை போட்டு ஜாகுவார் சொல்லி அது பாலம்னு பேர் சொல்லிடலாம். ஆனா இப்படி எழுதலாம், பா ல ம தனித்தனியாகவும் எழுதலாம். ஆர் வேரியஸ் காம்பினேஷன்ஸ் ஆஃப் தட். அப்புறம் இதுலயே வந்து இது இங்க, இது இங்க, இது இங்க கூட இருக்கு. அத லாபம்னு படிக்க மாட்டேன். Further, there are multiple groups for some sounds. For example, these are four different groups for the syllable cha. And these are three different groups for the syllable to complicate the matter, the constituent symbols can be combined in a number of ways. There are four constituent symbols for chum tu. Chum tu tu. இதை வந்து எப்படியும் பண்ணலாம், மூணு விதமாக பயிற்சி காமிச்சிருக்காங்க. இதை தவிர உங்களுடைய இந்த கிரியேட்டிவ் டேலண்ட்டை பொறுத்து இன்னும் நிறைய இருக்கு. அதாவது இந்த நாலு கிளிப்பும் வரும். சம்டைம் ஒன் ஆஃப் தம் குட் பி ஆன் தி ரியர் சைடு ஆல்சோ. நல்ல வேலை நம்ம நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறது. And all of them are equally acceptable. இதுல வந்து அந்த லேண்டா லாண்டா கேட்டான், அப்பா சொல்லு லே அப்படின்னு எழுதி அப்படின்னா லே ல அவங்களோட ஜி இருக்கையா ல அப்படின்னு எழுதிட்டாங்க. அவங்க கடை கடைகள் எழுதிட்டாங்க. நாலு பிளீஸ், ஒன்னு ரெண்டு மூணு நாலு இதுக்கா ஒண்ணும் புரியல. நான் சொன்னது லே, அதுக்கு நாலு பிளீஸ் எடுத்து புரியல இல்லையா? சரி வே அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க. தமிழ்ல வேன் எழுதிருங்க. இங்கிலீஷ் டாபிக் கேளுங்க, எங்க எழுதிடும் WEAGH எழுதுவாங்க. நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை இன்னைக்கு. ஆனா தமிழை வச்சுட்டு நாங்க ரோமன் ஸ்கிரிப்ட நீங்க படிக்கணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். Yeah, similar situation in English. Homophony, variant name for a single sound. Way, way, way. எல்லாமே போன the same way. GH, GH என்னன்னா என்னன்னா வெங்காட் சார் கடிச்சார் கோட்டி கோஷ் கோஷ் ஜிஹெச்ஓடி பிஷ் பிஷ் ட்ரப்பில் வருது எஃப் ஜிஹெச் எஃப் டிஐ ஓயில் வருதுலாம் ஷன் பிஷ் ஜிஹெச்ஓடி விமன் கருத்துல வந்து பாலிபோனி வேரியன்ட் சவுண்ட் ஃபார் சிங்கிள் சைன். இதுவும் இங்கிலீஷ்ல இது ரோமன்ல இருக்கு. ஜி வந்து ஜின்னு சொன்னா கான் சொல்லலாம். அதே மாதிரி சி வந்து கான் சொல்லலாம் அல்ல சான் சொல்லலாம் இல்லையா? இது மாதிரி இருக்கிறது. பட் வி டோ நோட்டீஸ் தான் ஃப்ரெண்டு ஒன்று பக்கத்து பக்கத்தில் படிச்சுட்டு இருக்கிறதுனால இதை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அதை அந்த இதை ஆன் பண்ணிடுறேன். It is not that surprising that the complete decipherment could have taken till 1890. Mayan calendar. The pyramid with the four stairways of 91 steps along with the platform total 365 days in a year. இது தான் அந்த வெரி ஃபேமஸ் சிச்சன் இச்சான்னு பேரு. இதுல இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். Aztec calendar, an adaptation of the Mayan calendar, consisting of 365 day agricultural calendar, as well as 260 day sacred calendar, or a divine calendar. நம்மள அதெல்லாம் நிறைய பண்றோம். நமக்கு நட்சத்திரப்படி இது பண்றதுக்கு நமக்கு அது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கோம். நம்ம ஆறு மாதம் 11ஆம் தேதி மாங்க அது மாட்டுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையானு கூட நிறைய பேருக்கு தெரியாது. தூரத்தை பக்கத்து பக்கத்தில் அது போயிட்டு இருக்கு. ஃபார்ச்சுனேட்லி போத் ஹேவ் 365 டேஸ் இன் இயர், ஒரு அட்வான்டேஜ். இங்க அப்படி இல்லை. இந்த சீக்ரெட் கேலண்டர் 260 டேஸ்
13 into 20. The ancient Mayas had invented a calendar of remarkable accuracy and complexity. அவங்க வந்து இந்த கிரகணம் எல்லாம் கால்குலேட் பண்றது அது இதெல்லாம் ரொம்ப என்ன பண்றாங்க, ஆனா ஃபிராக்ஷனே இல்லாம என்னப்படி பண்ணிருக்காங்கன்னு புரியல. The Maya calendar uses three different dating systems in parallel. A civil calendar of 365 days, a divine calendar of 260 days, and a long term to denote the era of a large time span. பின்னாடி போய் போடுங்க. அவங்களுடைய பேசிக் நம்ம மந்த்னு சொல்ற மாதிரி இருக்கிறது 20 டேஸ். 18 சச் டேஸ் become 1 year. அதாவது 18 into 20 பண்ணா 360 டேஸ் ஆல்மோஸ்ட் 1 year. 5 டேஸ் வந்து ஆட் பண்ணாங்க, அது வந்து இன்ஆஸ்பீஷியஸ் டேஸ் அதில் ஒன்றும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஆட் பண்ணி வச்சுருக்காங்க 360 டேஸ் ஆனது. அதுக்கப்புறம் 22 அதாவது 20 இயர் கன்சிஸ்டாக 720 இயர் டேஸ் அப்ராக்சிமேட்லி 20 இயர்ஸ். அப்புறம் பக்தூன் பேர், அதுக்கப்புறம் லாங் டவுன் இல்லை. டோட்டலி 5122 roughly 5122 years make one complete cycle. நீங்க வந்து அந்த 18 விட்டுட்டீங்கன்னாலும் கடைசியில் இந்த 13 இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்றது இருக்கா சார். மற்றதெல்லாம் 20 பேஸ்டுங்கிறது ஞாபகம் சார். என்ன கொஸ்டின் சார்? ரொம்ப நான் ஸ்டாண்டர்டா, ரொம்ப நியாயம் தான், ரொம்ப சயின்டிபிக்கா இருக்கக்கூடிய 12 பென்ஸ் ஒரு ஷில்லிங், 20 ஷில்லிங் ஒரு பவுண்ட் இல்லையா சார்? 12 இன்ச்சு ஒரு ஃபுட், 3 ஃபுட் ஒரு யார்டு, 220 ஃபீட் வந்து ஒரு யார்ட்ஸ் வந்து ஒரு பர்லாங், 8 பர்லாங். அதுவும் பைட்டுக்கார தினமா தான் இருக்கு. அது வந்து இதுலயாவது வந்து ஏதாவது காமனா இருக்கு. 20ங்கிறது காமனா இருக்கு, ஏன் காரணம் பண்ணிட்டாங்கன்னா 20 தான் பேஸ் பண்ண வச்சிருக்காங்க. 360 டேஸ் வந்ததுனால அவங்க வந்து அதை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கடைசி 13 இருக்க there is a big question mark. There is plenty of scope for any of us to enter and find out why they have a long count of 5122 years. 5122 years ல நீங்க வந்து that is the beginning was 3144 BCE. முடிய போறோம். அதான் கணக்கு கணக்கு சொல்லிட்டு போகலையே, இந்த கவுண்ட் வந்து முடிய போறது அடுத்த வருஷம் 13th December 2012 சொல்லிருக்காங்க இல்லையா, அதுதான். நத்திங் மோர் தென் ரீசெட்டிங் பண்ண வேண்டியதா இருக்கும். அதை பத்தி நான் சொல்லப்படுறேன். The beginning is calculated to fall on 13th August 3114 BCE and would be written as 00000 or 111 அப்படி பண்ணலாம்னு சொல்லுது. எனக்கு after 12 that is one digit, the last digit must be cannot be more than 13. அதனால 13 வந்து முன்னாடி 12 19 19 9 17 19 which falls on 20th day before. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் the next day will have to be reset. எல்லாம் 00 வரணும். அது ஒன்று வரணுமா, அதுக்கு முன்னாடி ஒரு லைனை போட்டு ஒன்னாங்கிறதா. அதனால தான் அந்த டே It is not known yet the significance of choosing the beginning of a long count, namely 13th August 3114 BCE. நம்ம ஹிந்துஸ் எல்லாம் இங்கே போய் கலியுகத்தை இது பண்ணி அந்த கால்குலேஷன் அவங்க தயாரா பண்ணிட்டாங்க. 3102 நம்மளோடது நினைக்கிறேன், 2002. பட் இட் வெரி க்ளோஸ் டு பிகினிங் ஆஃப் கலியுகா விச் இஸ் அஸ்ட்ரோனாமிக் ஈவெண்ட். 3102ங்கிறது அஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட். தென் அட்லீஸ்ட் தென் ஐ டோன்ட் வெதர் இட்ஸ் ட்ரூ, தே பிலீவ் தட் ஆல் த பிளானட்ஸ் வேர் இன் த சேம் டைம். அக்காம்ப்ளிஷ்மெண்ட் scientific accomplishment, namely 3102 BCE nu sonnadhu eppa 6th century la 6th century AD la, which means they have gone back in calculation. This sadhana vishayam illa. Then you accept that Kepler, Copernicus, Newton ellaru onna irundhadaga nama nenchukodu and that possibility in it.
better than what the Greek and other Indian all these things were integrated. So there is a theory that these were pre-calculated. They did a pre-calculation of when all the planets must have been on a line. They put a 5% degree change over one of the things. Whereas the other previous theories were there, all the Tretayana Kaliyuga was 4 lakhs, so many lakhs of years. அது வந்து வேதிக் பீரியட்லேயும் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்ரீவிவேஷம் இல்லை, அது வேற தியரி, இது வேற தியரி. பண்ணும்போது இன்னும் நடப்பு தியரி உண்டு. இதெல்லாம் நீ புதுசாக சொல்றேன், இந்த வாட்டர் பாட்டில் புராணாஸ் வேற என்ன சொல்றீங்க, நீ செலவு பண்ண அப்சர்வ் அக்கார்டிங் டு அப்சர்வேஷன் யூ ஹேவ் டு கரெக்ட் திங்ஸ். ஸோ கேட் பண்ணிட்டு மை பாயிண்ட் இஸ் சிம்பிள் லைக் தியரி, இதெல்லாம் பிலீஃப்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு என்டர் இன்டு. திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இஃப் 3102 happened, it's an astronomical event of this magnitude, it is something that we can really be proud of. This is the Mayan text. We shall take two examples, writing from a page of a codex and inscription on a stone. Codex means an ancient manuscript. The Mesoamerican codices are folded books in the Mayan world. இதுல ஒரு அஞ்சாறு கோடக்ஸ் எரிச்சது போக பாக்கி கிடைச்சிடுத்து. ஒண்ணு வந்து ட்ரெஸ்டன் கோடக்ஸ். They are sacred manuals in which are recorded crucial information used by the priest to interpret and influence unseen forces. Dresden Codex was written between 1200 and 1250 Common Era. It is one of the three codices that escaped destruction by the Spanish conquistors in the 16th century. He turned up in Dresden in 1700. Contains complex astronomical calculations. These are made using eclipses and movement of planet Venus, giving an astrological significance. It's important, isn't it? The Venus sodium movement is very well, thousands of years ago. The codex depicts a number of rituals and gods and matters connected with daily life, such as agriculture. Strip cotton further up. இந்த மேல நீங்க பாக்குறதெல்லாம் வந்து இந்த பக்கம் நீங்க பாக்குறீங்க, படமெல்லாம் போட்டுட்டு இதுக்கு மேல இங்க படம் எல்லாம் இருக்கு, இந்த இடத்துல மேல எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கிளிப்ஸ் எக்ஸ்பிளைனிங் த பிக்சர் ஆர் ஹேவிங் சிக்னிஃபிகன்ஸ் இன் த பிக்சர். இட் ஹஸ் பீன் கிவன் க்ளோஸ் டு தி ஃபிகர் தி கேப்ஷன்ஸ் ஆர் ஜெனரல் ரிட்டன் அபௌட் தி கேரக்டர். இதை பத்தியான விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு. Page 19 of Dresden Codex is taken for a brief discussion. In codices above the portrait of each divinity appears a clip meaning its name. Young moon goddess. In the padathula varavagala young moon goddess. Young moon goddess clip. Adhanudaiya clip. ஒவ்வொன்னு ஸ்லைட்லி வித்தியாசமா இருக்கு. ஸ்லைட்லி வித்தியாசம். அதற்குள்ள இப்ப வந்து நம்ம ஜடாமுகத்தை போட்டதுக்கு அப்புறம் அவர் எப்படி நின்றுனாலும் நம்ம சிவன் சொல்லிட முடியும். சென்னை வீரம் போட்ட உடனே சுப்பிரமணியம் சொல்லிட முடியும். அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால ஐடென்டிஃபையபிள் ஃபீச்சர்ஸ். அதே மாதிரி டெத் காட், டெத் காடனுடைய இலக்கம். Five dates are given here. Yes, there are five dates. I think I explained what it is. At the end of the month, the months are shown on the left. And okay. Over a month, there is a pair and there is a blip. What do you say? இந்த படத்துக்குள்ள இருக்கிறதுக்கும் நீங்க வெளியில ஸ்கிரீன்ல போடுறதுக்கும் ரொம்ப ரஃபா, பட் தே ஆர் தே லுக் டிஃபரண்ட். இல்ல இல்ல, இந்த படத்துல இருக்கிறத என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றது இல்ல. வாட் தேர் இஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் டு தி பிக்சர் ஹியர் ஆன் தீஸ் திங்ஸ். ஓகே, தென் வாட் இஸ் தி மந்த்ஸ் னு போட்டு ஒரு ஸ்ட்ரிப் ஒன்னு வெளியில வரையிருக்கீங்க, வாட் இஸ் தட்? இத தான் நான் வெளியில போட்டேன். இத தான் திருப்பி பெருசா போட்டேன். வேற ஒண்ணு. ஆனா தே டோன்ட் லுக் அதே தான் நான் அந்த ஒரு புத்தகத்தை எடுத்து போது அவன் சரியா போடாம இருந்தான். சிம்சன்
அதே மாதிரி இன்னொரு விஷயம் காமிச்சிடறேன். இங்க பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கிளிப் வந்து 20, 1 + 4 = 9, இது 10 + 3 = 13, இது 0, இது இந்த கிளிப்புக்கா இந்த படத்துக்கானது 0, இதுக்கப்புறம் 3 இது, அதுக்கப்புறம் 10. These are numbers which I do not know. Why, what do they signify? The month and the date, என்ன signify பண்ணதுன்னு தெரியல. Yeah. How is it 20? அது வெறும் சோழி தானே? எது? இது? ஆ. இது, அது மற்ற நம்பர்லாம் எனக்கு புரியுது. பட் why do you call it, instead of 0, 20? 20 இருக்கணும்னா ஒரு புள்ளி வச்சு அதுக்கு மேல தானே அது இருக்கணும். There is a separate glyph for 20 also. சோழிய தவிர 20க்குன்னு ஒரு glyph உண்டு. என்ன இந்த ஒரு அந்த 13 போடுறதுக்கு அப்புறம் ஒரு கிளிப் கூட போடலாம், அது ஒண்ணு, அது அந்த கிளிப் தான் இது. Which they have applied only for 20. They have applied. While all the other numbers they have been using built up from the bottom. Vertical பண்ணலாம், horizontal பண்ணலாம், depending upon அந்த ஏரியால எந்த இடத்துல வருதுங்கிறது. இந்த சைனீஸ்ல வந்து பண்ற மாதிரி இந்த இடத்துல மேல இருந்து கிடைக்கலாம், ரைட்ல கிடைக்கிற மாதிரி. இவன் இங்க வந்து நம்பரை போடும் போது நிறைய இடத்துல பார்க்கலாம், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வர்த்திக்கலாம் பண்ணலாம், ஹரிசாண்டலாம் பண்ணலாம். இது அடுத்த எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் வந்து பக்காவுங்கிற இடத்துல, பாலங்கேங்கிற இடத்துல இருந்துட்டு பக்காவுன்னு ஒரு ராஜாவுடைய ஒரு சமாதியில இருந்த ஒரு இன்ஸ்கிரிப்ஷனை பத்தி கடைசியா சொல்ல போறேன். ஒன் ஆஃப் த பிரேக் த்ரூஸ் இன் த டிசேபிள்மெண்ட் ஆஃப் த மயான் ஸ்கிரிப்ட் டு பிளேஸ் 1952 வித் த டிஸ்கவரி ஆஃப் அ சார்கோஃபாகஸ் பேகஸ் ஆஃப் அ ரூலர் நேம்ட் பக்கால் ஹூ ரூல்டு ஃப்ரம் 3603 to 683, எ டிஸ்கவரி தட் கேன் ஸ்டாண்ட் கம்பேரிசன் வித் த டிஸ்கவரி ஆஃப் டோம்ப் ஆஃப் கட்டுப்பாடு. Let us follow the disciplinement briefly. Temple is found in the most beautifully conceived of the Mayan city states, Palenques, and one of the loveliest of the archaeological sites in the world. Sarcophagus is in it covered the remains of the Maya ruler. The pit contained a bounty of treasure that included life-size jade mosaic mask of the king. அது என்ன பைண்டிங் ஏஜென்ட் மேல அதை ஒட்டி வச்சிருக்காங்க? ஒட்டி எப்படி வச்சிருக்காங்க? எல்லாம் அழகு இருந்துச்சு. ஜேட் மெட்டீரியல் இஸ் ஜேட். அது எப்படி ஒட்டிருக்காங்க? ஒரு கட் ஆஃப் வியூ கொடுத்தாங்க, இப்படி போனது இந்த இடத்துல. இதுதான் அந்த கல்லறையில மேல இருக்கக்கூடிய கல் கவர். பகல் பகல் என்ற அரசன் கல்லறை ஒரு பெரிய கல்லினால் மூடப்பட்டிருக்கிறது. பாருங்க, இதுதான் அந்த படம், இந்த பாக்கலுடைய படம். இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா டுட்டன்காமனுடைய இது கிடைச்சதுக்கு அப்புறம் நிறைய ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பாக்கலுடைய இது பண்ணதுக்கு அப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. இன்ஃபேக்ட் இது 1952. இன்ஃபேக்ட் இது ஏர்லியஸ்ட் ஆஃப் த கிரேட் டிஸ்கவரிஸ் ஆஃப் த மெசோ அமெரிக்கன் ஸ்கிரிப்ட். 1970s 1980s எல்லாம் பிரேக் த்ரூஸ் நிறைய பின்னாடி வந்ததுலாம் பின்னாடி 1987 ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான். அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க வந்து அந்த ராஜா வந்து இஸ் ஃபாலிங் டவுன் இன்டு த டெப்த். அது வந்து வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல போய் கடைசியில் கேள்வி போறோம். இந்த உலகம் என்ற மரத்தில் விடும் பாகலின் கலை பாங்கான புதைச்சிருப்பம். இதுல வந்து வேர்ல்ட் ஆஃப் ட்ரீ, வேர்ல்டு ட்ரீனு பேருது. இந்த பாகல் அது ஏதோ வந்து 7 4 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
specify that it is death, he is going to die. He is dead. Now he is going to the another world. Okay.
Cotton is falling down the great trunk of the world tree from the celestial bird heaven into the open jaws of the other world. He is accompanied by a monster carrying a bowl of sacrifice. One can see pie glyphs on the border. Important inscriptions to participants in the Mayan lore, the sun, moon, day and night. இந்த இடத்துல இருக்கிறதா ஒரு இம்பார்ட்டன்ட் இந்த இன்ஸ்கிரிப்ஷன். இந்த இடத்துல இந்த விழுந்தில் மொத்தம் 8 குறியீடுகள் காணப்படுகின்றன. இவை வருடங்கள், மாதங்கள் மற்றும் நாட்களின் பெயர்களாகும். அது என்ன கணிப்ப பார்க்கலாம். பகலின் பெயர், பிறந்த தேதி மற்றும் இறந்த தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதான் அந்த கணிப்பு. முதல்ல இருக்க மொத்தம் 8. இது 1, 2, 3, 4, 5, 6. எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் தீஸ் டு பி த கேட்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ஆஃப் த பரிஸ். இதே 8 அகாவ் ஏ டே, 13 ஃபார்ம் பிஹெச் யூஓ ஹெச்பி சொல்றாங்க பிஓபி ஏ டேட் அண்ட் திஸ் மீன்ஸ் பர்த். தென் இஸ் த டேட் ஆஃப் டெத் Yet of 11th date, that means 80 years. That clip corresponds to 80 years. Again, I told you, this is probably a clip for 80 years, that which I do not know. And the name of the person is, Hanshi. What it means is, Hanshield and the Pairula in Bannam, KP 603, adjusted to Christian era, KP 603 Mandu, March Madam, Yerutarandi, Kerande, 80 Antical Varde, 683 Mandu, August Madam, Opatorandi, Yerandale, Calcutta. Ahav is the day, is the month, is the word for a month. Matta 20 months. 20 மந்த்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் உண்டு. நம்ம நிறைய அதே மாதிரி என்னோட கடைசி இது வந்து சுவாமிநாதன் எப்படி எழுதினா எப்படி இருக்கும். இது இப்படிதான் இருக்கலாம். ஃபைனல் லெட் மீ அட்டெம்ப்ட் டு செலக்ட் தி கிளிப் விச் பைட்ஸ் அவுட் லைக் மை நேம். இதுதான் பொலிட்டிக். த பொலிட்டிக் பார்ட் ஆஃப் திஸ் ஒன் இஸ் can we identify those letters which sound very similar to what you are looking for and the letters. அந்த இடத்துக்கு திரும்பி வரதுக்கு இது this will be 1 year. This is one year. Yeah. 1 year. மொத்தம் வந்து இதை வந்து சுத்திட்டு வரத்துக்கு வந்து இந்த ஒரு நாளைக்கு இந்த ஒன்னு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தடவை முழுக்க சுத்திட்டுனா 365 ஒன் இயர் ஆயிடும். ஆனா இந்த சின்ன கியர், அதுக்குள்ள இருக்க கியர் எல்லாம் ஒரே லைன்ல வரணும்னா இட் வில் டேக் 52 இயர்ஸ். நம்ம இதுல வந்து சைக்கிள் வந்து 60 இயர்ஸ். இந்தியா முழுக்க பிரபுவாக சொன்ன முதல்ல 60 இயர்ஸ் இருப்பாங்க. இது 52 இயர்ஸ், விச் இஸ் மோர் ஆர் லெஸ் லைஃப் ஸ்பான் ஆஃப் பீப்புள் ஃபார் தட் லென்த். The ancient Maya calendar was a complex system that served a variety of practical and esoteric purposes. Full knowledge of the calendar was known only to the elite and was guarded as a source of great power. Many monuments that the Maya erected were carefully dated, showing exactly how it had elapsed since a mythical beginning some 4,000 years ago. The Maya also recorded different cycles of time based on the movements of the sun, moon, the planet Venus, and other celestial bodies. The first of these cycles is the 260-day sacred year. In this calendar, 13 numbers repeated endlessly and combined with 20-day names, which also repeated. The other major cycle for the ancient Maya was the 365-day
8 year. It consisted of 18 months of 20 days each, plus one last month of 5 days. The resulting 365 day year nearly matches the tropical solar year, similar to the Gregorian calendar. This cycle was combined with the 260 day sacred year to form a much longer cycle known as the calendar round. Days from both calendars matched like cogs in a clockwork, and a specific combination of these two cycles would reoccur only once every 52 years. The calendar round is shared by other Mesoamerican cultures and is the most common way of recording dates in Maya inscriptions. டிசம்பர் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய ஒரு பெரிய அவருக்கு முன்னாடி கேள்வி சொல்றோம்னே இவங்க காலத்துல ஜஸ்ட் இமீடியட்லி அப்படி கேள்வி சொல்றோம்னே இருந்தார். As usual, most people originally thought that all the inscriptions in the Jain caves are all prakritam. அதை வச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஓவரால் த ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கேவி சுப்ரமணியர் ஹூ ஃபவுண்ட் தட் இட் இஸ் பேசிக்கலி டிரவிடியன். அவர் தான் 1924 தான் பிகினிங் ஆஃப் த டிசம்பர் மந்த் ஆஃப் த தமிழ் கிரா. அதுல என்ன அவர் கண்டுபிடிச்சாருன்னா ரெண்டு சொல்லியிருந்தா ல ழ தனி விழுத்து இருந்தால் அதை வச்சு போட்டோம்னா வருதல்
இது பொண்ணே முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு வெங்கோபராவ் went to back and started reading the whole thing. He got it and did it also. அதுதான் இது ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க வந்து என்ன நினைக்கிறோம் படிக்கிற மாதிரி பண்ணிடலாம். அது மாதிரி இந்த கிளிப் எல்லாம் கிண்ணடான்னு அண்டர்ஸ்டாண்ட் தட் கிளிப் ஆர் வெரி கிரியேட்டிவ். நீங்க என்னவோ இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து ஏதோ கொஞ்சமாவது புரிஞ்ச மாதிரி இருந்தது. இது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் புரியல. இந்த ரைட்டிங் சிஸ்டத்தோடைய என்னவோ ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியல. வாட் தே ஹேவ் ட்ரைட் டு டு மத்ததெல்லாம் வந்து எல்லாம் புரிஞ்சிருக்கலாம் சொல்ல. What they have attempted and what they have constructed to bridge it. இதெல்லாம் புரியல. I will tell you the reason for it. It is totally a new way of writing, which has no connection whatsoever with anything else. Number one, it started more or less in isolation. And as usual, it started with religious intentions. And they all started with, and the, which means that is a small quantity of people who are going to be handling it. And over a period of time, they made it so sophisticated. It was not, it cannot be something that can be understood by Swaminarayan or Patri even today. Enna kaaranam solrenga? Idhula vandhu, let's go, go further. Each one conveys an idea, and that idea is not something that is peculiar to this clip. It consists of 1, 2, 3, 4 different units within that clip. Within that clip, each one separately they will have a meaning. Each one separately will have a meaning. If you combine it in one way, it gives you, for example, I gave you an idea about Balam. It is like reading a visual text like Ramayana. Modamodala Ramayaname theriyadhavarku oru kadhai oru scene lendu oru scene ku vande kadhai disconnected nama kadhaiya sollumbodhu namakku theriyum avangalukku theriyadhu. முதல் கதைக்கு ரெண்டாவது கதைக்கும் வித்தியாசம் தெரியாது. அதே மாதிரி நம்ம கோவில்லையும் விக்கிரகங்களை பார்க்கும்போது இந்த விக்கிரகம் அந்த விக்கிரகத்துக்கும் சாதாரண நாளைகளுக்கு எந்த விதமான வித்தியாசமும் தெரியாது. அது மாதிரி இங்க வந்து ஹியர் 1, 2, 3, 4 when they combine it this way, they have one meaning. And start with it is cultural, that they have given meaning to it and they have given rationing, this rationale later. And the rationale may not be very reasonable also, they cannot be very logical also, but they have internalized over a period of time. And this is a small quantity of people who are priests. That is why this was basically used by the clergy and used very complicated science. And they arrived at it over a long period of time. You may remember that from the proto-writing to the later stage, it's almost 1,000 years. அதனால ரொம்ப கம், அதாவது நம்ம இன்னைக்கு நினைக்கக்கூடிய லாங்குவேஜஸ் ரைட்டிங்க்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம அதனால நம்ம புரிய மாட்டேங்க. நம்மளுடைய simplicity is not even, they have not even attempted it. You see, no, they may have been a reason for them to have made it so complex, because they did not want anybody outside the coterie to learn to read and learn about this thing, perhaps. Maybe so. Why did they make it so complex? Maybe purposefully they have made it complicated, or organically it became so complicated. Organically it has become very complicated because they wanted to explore more and more
கிளியரர் ஆர் ஸ்பெசிபிக் மீனிங். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கோங்க, நம்மளுடைய லெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. ஆரம்பத்தில் ஈங்கிறதுக்கு நம்ம லெட்டர் ஒன்று எழுதுகிற லெட்டர் கான் எடுத்தாங்க, இப்படி தானே இருந்தது, ப்ளஸ் தானே இருந்தது. நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபார் வேரியஸ் ரீசன், அப்போ பிரீஸ்டுக்காக அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னா ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அதிகம் காம்ப்ளிகேட்டட். But here the complication is because that it was in the hands of very few people and they get the, I was going through your book by Mishra, specifically சில பேர் அதை படிக்க முடியுன்ற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சர்டன் பீப்புள். சோ தட் கைண்ட் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி தே வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட், வெதர் தே ஆர் ஸ்பெசிபிக்கலி மேட் இட் சோ காம்ப்ளிகேட்டட் நோபடி எல்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இதுல நமக்கு ரொம்ப புரியாத விஷயம் நிறைய என்னன்னா, இன்னும் இந்த படங்கள் இடங்கள்லாம் இருக்கு, நோவேர் இன் தி அதர் லாங்குவேஜஸ் தி பிக்சர்ஸ் ஆர் ரீடெட். ஃபார் எக்ஸாம்பிள், ஆரம்ப காலத்துல ஒரு குழந்தை குழந்தை மாதிரி சைனீஸ்ல போட்டிருந்தாங்க, அப்புறம் வந்து எடுத்துட்டாங்க. பிகாஸ் இட் வாஸ் நெசசரி ஃபார் தம் டு சிம்பிளிஃபை, பிகாஸ் மெனி பீப்புள் வில் ஹாவ் டு ரைட், தே ஹேவ் காட் அ ரைட் பாஸ்டர், தே ஹேவ் காட் கவர்மெண்ட் சாசனம் எல்லாம் எழுத வேண்டியதா இருந்தது, படிக்க வேண்டியதா இருந்தது, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டியதா இருந்தது, அந்த காலத்துல காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருந்தது, அதெல்லாம் பண்ண வேண்டியதுனால அது வந்து ஜனங்களுக்கு போறதுனால சிம்பிளிஃபை பண்றாங்க. இந்த சிம்பிளிபிகேஷன் வாஸ் நாட் ஈவன் பாதர்ட் அபௌட். The Egyptian script comes from a totally different system. There has been no change whatsoever between 3200 BC till we went out of circulation by about 100 AD. No change. There has been no change. Consider architecture today. It is not the scientific construction of building as we understand it today. It is building. For example, today's architecture means understanding the forces, making minimum use of material, improvement on the techniques of joining. These were not the things of that time. Even in our own temple, they are all very heavily loaded. So, the Konark Kathedral is there, they are not loading them. But if you consider that is also architecture, then yes, their architecture was a superb. They wanted to convey certain things through their architecture. Yes, sir. I want to know about the racial origins of my. Racial origins of Maya and Aztec people. Racial origins of the Maya and Aztec people. Like we have the Mongoloid race, we have the... So, I really do not know. They have to be Mongoloid. They have to be Mongoloid. See, first of all, I have not gone through this, so I will not be able to say. வெப்சைட் இஸ் நாட் சம்திங் ஐ வில் ஃபாலோ பேக்.
one of the first papers by NGC, National Geographic, is I think the Rakesh, about the ethnic characteristics of Mexicans as a people. Strikingly South Indian Tamil. No, they are Mughalites. They are Mughalites. I learned that there was an article which had come in the NGC, its photographs about the Samuha Vadaka, Pavadaka Chigan, Vokkanda, the Vodangodhu, typical South Indian, not in the NGC. I won't comment anything more than that. பேர்கள் யானை இருக்கு, யானை மாதிரி மூஞ்சி உள்ள பகவான் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் இருக்கு. பட் பிட்வீன் தி எகிப்தியன்ஸ் அண்ட் தி மாயன்ஸ் இன் பில்டிங் தி பிரமிட், ஐ திங்க் தேர் வாஸ் சம் அட்டெம்ப்ட் டு எஸ்டாப்லிஷ் தட் தேர் வாஸ் எ லிங்க் பிட்வீன் தி மாயன்ஸ் அண்ட் தி எகிப்தியன்ஸ். Tin was available in Bolivia and other places, and the Egyptians were looking for tin, and they had been looking for tin from South America. In fact, they say that the kind of boats that ships that the Egyptians built with reed, papyrus reed, the same thing is also seen in South America. Some attempts to link. No, I don't know. I have attempted to understand these things, but I am confused. Kontiki expedition was the one that was done by Thorgeir. That was nothing to do with Egypt. Western Africa lende balsam reed vechinde kaathu and the hemorrhoids idha vechinde nama pova mudiyunnu. He has heard from people from West Africa, nothing to do with Egypt, and he has done that expedition called Kontiki to establish that these people might have gone there. Not again from Egypt at all. They had gone there. The idea about the pyramids had gone from Egypt to South America, Central America. At least I have attempted to find this one, but there is no clue I can. No, it's in another way around. Egyptian is much older civilization. One section? Come on. Actually, இன்னொரு கூட நீங்க பார்க்கணும். அங்கே இருக்க சில கோவில் எல்லாம் பார்த்தா நம்ம ஊர் கோவில் மாதிரி இருக்கும். நான் படம் இங்கே கொண்டுல நிறைய காமிக்கிறேன், அது மாதிரியே இருக்கும். இட்ஸ் பாசிபிள் தேர் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் தி இண்டிபெண்டன்ட் இதாக இருந்தாலும் இருக்கணும். நம்ம ஊர் கோவில் மாதிரி நாட்டிலே கிடையாது. இத்தனைக்கும் போயிட்டு வந்துருக்கோம். நம்ம ஊர் கோவில் மாதிரி நாட்டில் கிடையாது, நாட்டு கோவில் மாதிரி நம்ம ஊரில் கிடையாது. ஆனால் கர்நாடகாவில் ரெண்டு இருக்கும். இதெல்லாம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். கர்நாடகாவில் நார்த் இந்தியன் ஸ்டேல் கோவில் எல்லாம் உண்டு, சவுத் இந்தியன் ஸ்டேல் கோவிலும் உண்டு. Constructed around the same period. South India has never, there has been attempt to construct the Vesara or the Rajasthani or Orissan culture. Pannadhe kediyadhu. Adhe maari India lendo, the Tamil Nadu lendo kattapatta koil, South India kattapatta koil, onnu kuda neenga vandhu paaka mudiyadhu naan solren. Gone forest la maanam pesara. நம்மளும் இருக்காங்க. ஏன் அங்க மட்டும் போல அவருக்கு அங்கே இருந்து ஒருத்தர் பண்ண முடியாது. நம்பர் ஆஃப் கேப்ஸ் அதெல்லாம் நம்ம மார்வாடி எல்லாம் கேட்டுதான் அவர் ராஜஸ்தான் நானும் டெல்லியில இருந்தா வந்திருக்கேன். Yes. All of the codices that are now in Europe, one in Paris, one in Madrid, one in Dresden, three are completely different. You can get it on online. But the information is not as important. In the sense, secular language, you don't have to speak a language. Yes, sir. ஸ்கிரிப்ட் எழுதுறது வந்து பேனால இந்த இதில் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் வந்து மொழி அனுப்புவாங்க. இந்த பென் ஆர் ப்ரஷ் யூசிங் இங்க் ஆன் டியர் ஸ்கின் ஆர் பேப்பர்
அதே மாதிரி செராமிக்ஸ்ல வந்து அதை பெயிண்டிங்ல பண்ணிட்டு அந்த பிரஷ்ல வச்சு பெயிண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளேஸ் பண்ணுவோம். What I would suggest is get this 3D profile, have a look at it at your convenience and come up with some specific this one which we can discuss. One more thing that I wanted to say, இதில் என்ன பண்ணாங்கன்னா இது ஆரம்ப காலத்திலேருந்தே ஒரு மிஸ்டீரியஸ் ஸ்கிரிப்டாக இருந்ததுனால ஈவன் ஆஸ் லேட்டஸ்ட் 20 years ago, people have been still working on it. In fact, the last breakthrough, major breakthrough was by David Stewart, which is about 10, 20 years ago. The youngest prodigy in Solita Pandora. அவங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் நம்ம எதாவது பண்ண முடியுமாங்க, நமக்குள்ள நிறைய கேப்ஸ் இருக்காங்க. என்ன பண்ணாங்க, ஐ திங்க் இட் வாஸ் கிறிஸ்டோபர் செபஸ்டியன் ஹூ கனெக்டட் அபவுட் 20-odd பீப்புள் ஃப்ரம் வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப் வித் வேரியஸ் பேக்ரவுண்ட் வேரியஸ் ஏஜ் ஹேட் தேர் எ சைட் செமினார் ஃபார் எ ஃபியூ வீக்ஸ் அண்ட் கேம் அப் லாட்ஸ் ஆஃப் ஐடியா அண்ட் சம் ஆஃப் தி திங்ஸ் இன் James Stewart's father was a party to this, became a very expert on this area. Now, என்னோட suggestion வந்தா நம்ம நம்மளோட இஷ்டம் நிறைய கேப்ஸ் பண்ண எப்படி ராகம் ஆச்சுங்கிற ஒரு கேள்வி. பண்ணுக்கும் ராகத்துக்கு என்ன கனெக்ஷன், 12 சுரங்கள் எப்படி இது, இது வந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளுடைய கேப் இருக்கு. இஸ் இட் பாசிபிள் ஃபார் அஸ் டு ஆர்கனைஸ் சச் இன்டலெக்சுவல் இன்டர்கோர்ஸ்? நம்மளுக்கு நிறைய கேப் இருக்கு. வேத காலத்தில் ஏதாவது இருந்ததா, வேதத்தை தவிர நமக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா? வேதம் த டெக்ஸ்ட் தவிர வி ஹவ் நோ ஐடியா எங்க ஏதாவது ஊர் இருந்ததா, எந்த இடத்துல இருந்தது, யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, சாப்பிட்டாங்களா, என்ன சாப்பிட்டாங்க, என்ன பண்ணாங்க, அவங்களோட என்ன யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் என்ன, நம்மளுக்கு ஒண்ணுமே தடையவே இல்லையே. பட் டெஃபினெட்லி தேவை We have extraordinary text called Veda. அதுக்கப்புறம் வந்த உபநிஷத்துலாம் ஸ்பெகுலேட்டிவ் பிலாசபியில் வெரி ஹை ஆர்டர். ஆனால் அந்த இடத்துல அந்த சமயத்தில் என்ன நடந்தது, டார்க் ஏஜ் ஆஃப் வேதாத்னு சொல்லுவாங்க, ஒன் டே ஆஃப் வீக். அந்த சமயத்தில் என்ன நடந்தது, யார் எங்கே இருந்தாங்க, என்ன பண்ணினாங்க, இதைத்தான் ராஜா யார் இருந்தா இது பண்ணாங்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒன்று ரெண்டு இப்படி வரத வச்சுட்டு இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், அட்லீஸ்ட் இன்னும் 100 வருஷத்துலயாவது இதை பத்தி அனௌன்ஸ் பண்ண முடியுமா? அதே மாதிரி தேர் இஸ் பிளென்டி ஆஃப் மெட்டீரியல் ரிகார்டிங் தி இன்டர்ஸ்டாண்டிங், பிளென்டி ஆஃப் மெட்டீரியல். அதை வச்சு இட் கேன் பி ரீக்ரியேட் தி சோசியல் ஹிஸ்டரி ஆஃப் தி இந்த சிவிலைசேஷன். இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய இல்லை நம்ம இதில் கேப். இது வந்து இந்த மாதிரி யாராவது நம்ம இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் டெவலப் பண்ணனா சம்திங் வைக்கலாம். நம்ம ஊர்ல வந்து முதல்ல வந்து சொந்தமா யோஜனை பண்ணி அதுல ஏதாவது ஒண்ணு வந்தது என்னன்னா இந்த கல்தோனி முன்தோன் காலத்தேன்னு பண்ண ஒத்துக்கலன்னா தமிழ் துரோகி ஆயிடுவோம். அது அயராத மகாதேவன் சொல்லுவார், பிராமி வந்து வடநாட்டிலேருந்து வந்தனா நான் தமிழ் துரோகி, இண்டஸ் வேலி திரவிடியன் சொன்னாலும் நான் நார்த் இந்தியனுக்கு துரோகி, நான் ரெண்டுக்கு நடுவில் இருக்கேன் பாருங்க. நான் இந்த பிரசன்டேஷன் தரேன், நீங்க ஏதாவது எனக்கு ஸ்பெசிபிக்கா கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த எங்கிட்ட மெட்டீரியல் இருக்கு, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஐ ஹவ் சம் மெட்டீரியல், சம் இன்ஃபர்மேஷன் நிறைய இதுலயே வந்து டவுன்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் இருக்கு, 1 hour 2 hours எல்லாம் அதெல்லாம் கொடுக்க முடியும். இஃப் யூ டேக் இன்ட்ரெஸ்ட், இஃப் யூ திங்க் இட் இஸ் வாட் ஸ்பெண்டிங் டைம் ஆன் கோ த்ரூ இட், வி கேன் அகைன் ஹேவ் த இன்ஃபார்மல் மீட்டிங் ஸ்பெசிபிக் ஆன் திஸ் ஒன். நெக்ஸ்ட் டைம் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் இந்தியா, நெக்ஸ்ட் வில் பி ஆன் இந்தியா. Ashokan script, namely Karoshi and Brahmi. Then, how the Devanagari script is developed. அது முன்னாடியா அந்த தமிழ் ஸ்கிரிப்ட் உடைய இதை வந்து இது நம்ம நெக்ஸ்ட் டைம் ஐ வில் ஸ்டார்ட் வித் அண்ட் தென் கோயிங் டு ஏர்லி தமிழ் எபிகிராம். ஆமாம், அதாவது வந்து நம்ம ஏர்லி தமிழ் எபிகிராம் மாதவர் சுத்தமா அதே உள்ள அதோடைய கண்டினியூஷனாக வந்து பண்ணலாம். Presentation called Early Tamil Epigraphy and can I edit it? Airada Mahadev edited it, monumental book, coming second edition varapodu. Adu vandu Early Tamil Epigraphy into the book of Early Vatayathu varlo,
முதல்ல பிராமி அவர் வட்ட எடுத்து வரல அவர் சொல்லிருக்காங்க. அதை வந்து நான் அந்த புக்கை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ அதை இந்தியன் ரைட்டிங் முடிச்சுட்டு அது முடிஞ்ச உடனேயே இதை எடுத்துக்கிறோம். ஒரு கேள்வி ஒரு கமெண்ட். சரி கேள்வி, யூதா அனசாசி இவங்க ரைட்டிங் இம்காஸ் வந்து பெரும் பேசிக்கலி பெரும் ஏதோ கம் பண்றத மெசோ அமெரிக்கன் இன்ஃபேக்ட் இந்த ஏரியர் பீரியட் டில் வெரி லேட் தே டிட் நாட் யூஸ் ரைட்டிங் அட் ஆல் ஃபார் ஆல் தி கமர்ஷியல் பர்பஸ் தே யூஸ் குயிக்கு அந்த இந்த நூல்ல இந்த கைத்துல முடிச்சு போட்டு தான் அவங்க இது பண்ணியிருந்தாங்க. டெஃபினட்லி தே வுட் ஹவ் ஹேட் எ லாங்குவேஜ் ஃபார் தி கம்யூனிகேஷன் விச் வி டு நாட் நோ அட் லீஸ்ட் ஐ டோன்ட் நோ தட் இஸ் வாட் இந்த போதே கமெண்ட் அனசாசி சிவிலைசேஷன் வரையிறாங்க. கமெண்ட் வந்து கேள்வி கேட்டேன் கேள்வியா இல்ல மைலி எக்ஸ்பிளனேட்டரி நோட் பிகாஸ் இன் தேர் ஓன் சோஷியல் லைஃப் அண்ட் ஆஸ் எக்ஸிபிட்டட் இன் தேர் ரைட் ஆல் ஆல் ஆஃப் தம் ஹேவ் தி ப்ரீ கொலம்பியன் சென்ட்ரல் அமெரிக்கா ஹேட் எ வெரி ஸ்பெசிபிக் கல்ச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இன் அ வெரி ஸ்மால் ஏரியா 15 டிஃபரெண்ட் டயலக்ட்ஸ் ஆர் பீ அண்ட் ஆல் ஆஃப் தம் சம் காமனாலிட்டி ஆல்சோ விச் டிட் நாட் தே டிட் நாட் ஷேர் வித் எனி அதர் அமெரிக்கன் கல்ச்சர் வெரி லைக் வெரி லைக் அண்ட் தட் இஸ் வாட் வி கேன் ப்ராப்ளம் டேக் அவங்க என்ன காரணம் ஜாரட் லைமனோட புக்குல பத்தி அவர் வந்து என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா அதாவது காரணம் ரெண்டு வெரி பிசார் ப்ரீ கண்டிஷன் ஃபார் சிவிலைசேஷன் ஃபார்மிங் மூணு ஃபார்மிங் வீட் மெட்டலர்ஜி மூணு இது மூணுவே இல்லாம இந்த சிவிலைசேஷன் டெவலப் பண்ணிருக்காங்க எஃபெக்டிவ். ஏன்னா ஃபார்மிங் தான் வந்து அதாவது அனிமல் ஃபார்மிங் இருந்ததா இல்லை அவங்க ஹார்னஸ் பண்ணதாவோ குதிரையோ மாடோ கிடையாது இருந்தது இந்தால கொஞ்சம் ஒட்டகம் இருந்தது அந்த மாயா செக்ஷுவலைசேஷன்ல அந்த மாதிரி பலு மாடே பலு இதே கிடையாது. ஒண்ணு ரெண்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிற இந்த கியர் சிஸ்டம் பிரில்லியன்ட்லி காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம் இல்ல ஒரு கியர் ஒரு டயக்ராம் மாதிரி ஒன்று போட்டு ஒன்று இருக்கு நம்ம அவங்க finished stone sizes in Tanjore Periyapuram
each 4 feet, the 4 feet, the bucket is heavy. 60 kilometers per hour. They are taken from the water. இது வந்து டிரஸ்டா பண்ணி கொடுத்தாங்க. இந்த சைஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்டிங் டுடே திஸ் பண்ண எப்படி பண்ண முடியும்? ஒன்னும் டுவெண்ட்டி இல்ல. அகைன் சம்படி சைஸ் ஐ டோன்ட் நோ. தே ஹேவ் குவாரிட் மோர் கிரானைட் இன் பில்டிங் விரதீஸ்வரர் டெம்பிள் தேன் வாஸ் யூஸ்ட் இன் தி கிரேட் பிரமிட் அட் காசா. கீதா புரியல நிறைய விஷயம் வந்து இன்றைக்கே நம்மளை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 60 கிலோமீட்டர் இந்த மாதிரி ரோடா இருக்கு. மாட்டு வண்டி தானே, கழுதா மாடு எரு மாடு வச்சுருந்தா இது பண்ணணும். யானை கிணாலே கிடையாது, புதுக்கோட்டையிலாம் மண்ணே தண்ணியே கிடையாது. அப்புறம் கிணால் கட்டத்துல வீடு எது கட்ட முடியும்? தஞ்சாவூர் கோவில் பக்கத்தில் எங்கேயும் கிணால் கிடையாது, காவேரியும் கிடையாது தஞ்சாவூர். அதனால நம்ம இன்னைக்கே நம்ம வந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அதனால வே பேக் 20,000 இயர்ஸ்க்கு முன்னாடி, நம்ம சொல்ற 3,000 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் இந்த ஈஜிப்ட்ல எல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்கிறது ரொம்ப கஷ்டமான இமேஜின் பண்றது. நம்மளோட இது நம்மளோட இமேஜினேஷன் அந்த அளவுக்கு போக முடியும். எத்தனை பேர் தான் நீங்க வந்து லேப்டாப் பிளேஸை வச்சு இது பண்ணாலும் தள்ளிடலாம் போடும். அதுவும் மணல் பாங்கான இடம் ரோடு போட்டு தார் ரோட போட்டு வச்சுருக்காங்க. இது ஏர்போர்ட் மாதிரி கான்கிரீட் இது இது போட்டு வச்சுருப்பாங்க. கான்கிரீட் புரியல. நன்றி, வணக்கம்.